அதாவது இந்த பயணத்துல கிடைக்கிற முதலாவது ஒரு பெரிய ஒரு அலை நாங்க இப்ப சந்திக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அவரு சத்துரங்க சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல தான் அது இருக்குதாம் இப்போ அதை நோக்கி தான் எங்கட பயணம் இருக்க போது ஸோ அது போகும்போது போட் தளம்பலாம் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கிடைக்கலாம் வார தூரமான அலையை தாண்டி வந்திருக்கிறோம் முதலாவது எப்படி இருக்குன்னு சொன்னா தவ கொச்சரத்தியனா அது மே மே வகை லோகுவா துணா இன்னும் பெரிய அலை மூண்ட தாண்டணுமா எல்லாம் சேர்த்து 10 கண்டங்களை நாங்கள் கடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நல்ல ஒரு சீனரி வாவ் கலையின் அழகு இங்கிருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்குது இந்த ஆற்றினுடைய ஆழம் சில இடங்களில் வந்து பொதுவாகவே எவரேஜாக 40-50 அடி இருக்கும் அப்படின்னு சொன்னார் அதே மாதிரி இந்த லைஃப் ஜாக்கெட் வந்து எங்களை 150 அடி வரைக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் எங்களை வந்து காப்பாற்றும் அதனால் நல்ல ஒரு சேஃப்டியான விஷயந்தான் இங்கே வாரவங்களுக்கு வந்து சேஃப்டியாக தான் அவங்க உங்களை கொண்டு போவாங்க உங்களோட பயணம் எல்லாம் சேஃப்டியாக தான் அமையும் அப்படின்றதுல அவங்க உத்தரவாதம் கொடுக்குறாங்க ஆன் த ரிவர் குவாய் அப்படின்ற ஒரு ஃபில்ம் வந்து இந்த இடத்துல ஷூட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு பாலம் ஒன்று செஞ்சு அந்த பாலத்தை செட் போட்டு பாலம் ஒன்று செட் போட்டு இதில் அதை வந்து அதுலேருந்து ட்ரெயின் ஒன்று இதில் தடம் புரள்ற மாதிரி ஒரு சீன் வச்சுருக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1956 அந்த படம் வந்து இங்கே படமாக்கப்பட்டிருக்குது ஸோ பாருங்கள் ஒரு வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு இடத்துக்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டுருக்குறோம் அப்படின்றதுல ஒரு பெருமையாக இருக்குது எங்களுடைய நாட்டுக்கும் பெருமை இந்த மாதிரியான விஷயங்கள் எங்களுடைய நாட்டில் இப்படி அழகான இடங்களை தேடி வந்து ஹாலிவுட்டில் வந்து ஷூட் பண்ணுறது வந்து ஒரு நல்ல விஷயந்தான் இதுதான் அந்த பாலத்துக்காக போடப்பட்ட செட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி இந்த கம்பி இதில் இருக்குது கிட்டத்தட்ட 1956 அப்படின்னு சொல்லும்போது 64 வருஷத்துக்கு கிடையாது
மூணு பெரிய அலைய தாண்டி வந்திருக்கிறோம். சத்துரங்கங்களை அழகாக கொண்டு வந்து சேர்த்துருக்கிறார், சேஃப்டியாக கொண்டு சேர்த்துருக்கிறார் அப்படின்னு சொல்லணும். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர். இந்த பக்கம் ராஃப்டிங் வரவங்க இவரை போயிட்டு கண்டாக்ட் பண்ணலாம். அதாவது இலங்கையிலே வந்து மலைநாடுன்றது வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, நிறைய இயற்கையான விஷயங்களும் அழகான நிறைய விஷயங்களும் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் அப்கண்ட்ரி. அதிலையும் இந்த கித்துர்கலா பகுதியில் வந்து நிறைய சாகசம் செய்யக்கூடிய, நீர் சாகசங்கள்லாம் செய்யக்கூடிய பல இடங்கள் இருக்குது. அதுவும் வாட்டர் ராஃப்டிங் முடிச்சுட்டு வந்து வெற்றிகரமாக முடிச்சுட்டு வந்து ஒரு டீ அடிச்சுட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், தண்ணி சம்மந்தப்பட்ட நிறைய சாகச விளையாட்டுகள்லாம் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் என்ன அது அப்படின்னு தெரியல. வாட்டர் ராஃப்டிங் மாதிரி இருக்குமா, இல்லாட்டி அதை விட அட்வென்ச்சரஸாக இருக்குமா அப்படின்றது வந்து எங்களுக்கும் ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டி கொண்டு தான் இருக்குது. அதாவது கித்துர்கலையில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு விளையாட்டு தான் இது. ஷிப் லைன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 65 மீட்டர் தூரத்துக்கு அப்படியே ஆற்ற நோக்கி அப்படியே சறுக்கி போகணும் இந்த கேபிளில். எல்லாமே ஒரு ரிஸ்க் தானே. கேபிளில் வந்து முன்ன பின்ன போன பழக்கம் இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. அப்படியே போய் ஆற்றுக்குள்ளே தான் டைரெக்டாக விழுவோம். ஐயோ உக்கம டைட் தையே மிக டோலி சாயிடுறேன். மிக அப்படி மே கேபிளுக்கே டோலியாக்கிட்டு மே மது வந்து மிக மிக ஆதாரம் தான் அப்படி கம்மம் கிடக்கு. சேஃப்டி கேபிளில் இந்த சப்போர்ட்டில் தான் இப்போ நான் வந்து ஆற்ற நோக்கி கேபிளில் போகிறேன். ஷிப் லைன் எப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குதோ. ரெடி போலாம். கித்துர்கலையில் நீர் சம்மந்தப்பட்ட நிறைய சாகசங்கள்லாம் வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தண்ணி பெரிய ஆழமாக இருக்காது. ஆனால் இந்த கன்ஃபிடென்ஸ் ஜம்ப் என்ற இடத்துல வந்து எப்படியுமே ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இது வரைக்கும் இல்லை, பார்க்கலாம். கித்துர்கலையில் வந்து ராஃப்டிங்கை விட இன்னும் ஒரு அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நிறைய ஒன்றும் இல்லை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ எங்களை இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. எங்களுக்கு சத்தியமாக தெரியல எங்கே போகிறோம் அப்படின்றது. இது அந்த ரிவருக்கு பரலலாக இன்னொரு பக்கமாக ஓடிட்டுருக்கிற ஒரு நீரோடையாக இருக்குது. ராஃப்டிங் போனதுலேயே ஒரு மாதிரி உயிரை கையில் பிடிச்சிட்டு வந்துட்டோம். பாதி உயிர் தான் கையில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. பார்க்கலாம் எங்கே போய் சேர போகிறோம் அப்படின்றத.
இது வரைக்கும் தெரியாது நாங்க என்ன பண்ண போறோம் அப்படி அடுத்த விஷயம் அப்படின்றது சத்திரங்க இல்லங்க முகத்தை தாப்பி கரண்ணி கஷ்டப்பட்டு இந்த காட்டு வழியா வந்து மலைகள் ஒரு மாதிரி நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கிற இந்த பகுதிக்குள்ள வந்திருக்கிறோம் சொல்றாங்க மலையில இருந்து எங்களை உருட்டி விட போறோம் அப்படின்னு சொல்லி எங்களோட வந்து சத்திரங்க சொல்லிட்டு இருக்காரு என்ன மாதிரியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகிட்டு தெரியல அந்த எக்ஸ்பீரியன்ஸை பார்க்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ரீம் ஸ்லைடிங் அப்படின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 15-20 அடி ஆழம் இருக்கும் அது அதில் போயிட்டு அப்படியே வெளியில் வரும்போது வேற லெவல் நாங்கள் இங்கே வந்த நேரம் எங்களுக்கு சொன்னாங்க மலையிலேருந்து அப்படியே ஒரு ஒரு கிளியரான ஒரு ஏரியாவுக்குள்ளே வந்து எங்களை வந்து தள்ளி உருட்டி விட போகிறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கேருந்து எங்களுக்கு கிடைச்சிது அப்படியே உருட்டி விட்டுருந்தாங்க நேராக மட்டும் உருட்டலை தலகுகளெல்லாம் உருட்டி வச்சுருந்தாங்க ஸோ அதுவும் வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்தது அது அதுக்கப்புறம் பார்த்தா அது வந்து சாதாரண வார்ம் அப்பாம் அதுக்கப்புறம் பெரிய பெரிய டாஸ்கெல்லாம் இனித்தான் வருமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக இப்போ தாண்டி தாண்டி வந்துட்டுருக்கிறோம் அடுத்து ஒரு பெரிய டாஸ்க் ஒன்றுங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது இதுக்கு பேர் வந்து கன்ஃபிடன்ஸ் ஜம்பிங் அப்படின்ட்டு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு 15 அடி ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன் இதை தாண்டி வேறு என்னென்ன டாஸ்க் இருக்கோ தெரியல ஒரு ஆழத்தை பார்த்தீங்கனாலே இங்கேருந்து எனக்கு பீதி ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் எல்லாம் ஒரு அட்வென்ச்சரஸ் ஜேர்னி தானே டாஸ்க் அதில் வந்து செங்குத்தாக குதிக்கணும் நான் வந்து குதிக்கும்போது இப்படி ஆயிட்டு
முகம் வந்து அப்படியே தண்ணியில் அடிபட்டுட்டுது. இங்கே அடுத்து ஆரம்பி இருக்குது. இந்த மாதிரியான அட்வென்ச்சரஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நீங்கள் எடுக்கணும்னு சொன்னால் ஒரு கைடோட போங்க. குதிக்கும் போது செங்குத்தாக குதிங்க. இது எனக்கு கிடைச்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், பேட் எக்ஸ்பீரியன்ஸ். குதிக்கும்போது இப்படி முகத்தை அடிபட்டுட்டுது. இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணாதீங்க. முக்கியமான ஒரு விஷயம், மூக்கை பொத்திட்டு தான் குதிக்கணும். மூக்குக்குள்ளே தண்ணி போய் உங்களுக்கு அதுலேயும் வந்து சில நேரத்தில் மூச்சு திணறல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த டாஸ்க்குக்கு நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நாங்கள் போகும்போது சில தவிர்க்க முடியாத சம்பவங்கள்லாம் நடக்கிறது வழக்கம்தான். முறையான பாதுகாப்பு இருந்தாலும் இந்த விஷயங்கள்லாம் சின்னதில் தவிர்க்க முடியாது. நிறைய இந்த கித்தூர்கல பகுதியில் வந்து ஓட்டம் சம்பந்தமான கேம்ஸ், ஓட்டம் சம்மந்தமான அட்வென்ச்சரஸான விஷயங்கள் நிறைய இருக்குது அப்படின்ட்டு நாங்கள் ஆரம்பத்தில் சொல்லியிருந்தோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்றைக்கு நாங்களும் இங்கே பெற்றிருந்தோம். நீங்களும் இந்த பக்கமாக வரும்போது கித்தூர் கலையில் இப்படியான அட்வென்ச்சரஸான விஷயங்கள்லாம் அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயங்கள் இன்னும் இருக்குது, நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணாத நிறைய விஷயங்களும் இருக்குது. நீங்களும் வந்து பார்த்து எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த கித்தூர் கலை காடு பொதுவாக வந்து மலைக்காடு அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுது. ஸோ நல்லா தண்ணியில் குளிச்சாச்சு, நனைஞ்சாச்சு. இந்த மலையிலையும் வந்து நீ நனைகிறதா இல்லை, நேரம் பெற போயிட்டுருக்குது.